பல நேரங்களில் நமக்கு வரக்கூடிய கேள்வி, இயேசுவே நீங்கள் தான் உயிரோடு எழுப்ப போறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமே, அப்போ ஏன் இவ்வளவு பாடுகள்? இந்த ட்ரஸ்ட் என்பது ஒரு காயினை போல, அது ரெண்டு சைடு இருக்கு. கடைசி நிமிட அற்புதங்கள். இந்த கடைசி நிமிஷத்தில் ஆண்டவர் செய்ய நினைச்சதை செய்யும் பொழுது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது, நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்திருக்கிற நேரம் இருக்கு பாருங்க, அது மிகவும் சோதனையான காலகட்டமாக இருக்கின்றது, பரீட்சையின் நேரமாக இருக்கின்றது. வேதத்தில் பெரும்பாலான அதிசயங்களும் கடைசி நிமிஷத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களேயானால் உணர்ந்து கொள்வீர்கள். கடைசி நிமிஷத்தில் தண்ணீர் திராட்சரசமாய் மாறும், கடைசி நிமிஷத்தில் சில காரியங்கள் நடக்கும். அப்படிதான் யோவான் 11வது அதிகாரம், இயேசு சிநேகித்த ஒருவர் வியாதியாயிருக்கின்றார். அப்பொழுது 4வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு 4வது வசனத்தில் சொல்லிட்டாரு. ஆனால் 44வது வசனத்தில் தான் அங்கே கல்லறையிலிருந்து லாசரு எழுந்து வருகின்றதை பார்க்கின்றோம். அந்த இடத்திற்கு போகும்போது 4 நாள் ஆயிற்றே, நாற்றமடிக்குமே என்று அவர்கள் எல்லாம் சொல்லுகின்ற ஒரு வசனத்தையும் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இதை குறித்து நாம் பல காலங்களிலே நாம் சிந்தித்திருக்கக்கூடும். ஆனால் ஏன் பல நேரங்களில் நமக்கு வரக்கூடிய கேள்வி, இயேசுவே நீங்கள் தான் உயிரோடு எழுப்ப போறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமே, அப்போ ஏன் இவ்வளவு பாடுகள்? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே நீங்கள் செய்ய போறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன், அப்போ நான் ஏன் ஆண்டவரே இவ்வளவு சோதனைக்குள்ளாக போகணும், இவ்வளவு கஷ்டமான காலங்களை நான் கடந்து செல்ல வேண்டும் என்று நமக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ ஆம் டூயிங் திஸ் டு ஸ்ட்ரெச் யூ. நீட்சி, ஸ்ட்ரெச்சிங் டைம், நம்மளை நீட்சி இழுத்து போகும்போது தான் நமக்குள்ளே இருக்கிற பல திறமைகள் நமக்கே வெளிப்படும். இவ்வளவெல்லாம் நம்ம செய்ய முடியுமா, இவ்வளவு தாங்க முடியுமா என்று சொல்லி இழுக்கும்பொழுது தான் அதோடைய வலிமை தெரியும் நமக்கு. டு அன்லாக் யுவர் பொட்டென்ஷியல். 2வது, இட் இஸ் நாட் ஓன்லி ஸ்ட்ரெச்சிங் டைம் பட் இட் இஸ் அ டெஸ்டிங் டைம். ஏன் தெரியுமா டெஸ்டிங் டைம்? நம்ம பரீட்சை பார்ப்பதற்கல்ல, நம்ம சுற்றி சில பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் நாம் எப்போ விழுவோம்னு காத்திருக்கிறாங்க. அங்கே லாசருவை சுற்றி பரிசேயரும் சதிசேயரும் இருந்தார்கள். அவங்கெல்லாம் இயேசு என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. வேதம் சொல்லுகிறது, லாசுரு உயிரோடு எழுந்த பிறகு அந்த லாசுருவை கொலை செய்ய வகை தேடி சுற்றி திரிந்தார்களாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜனம் டெஸ்ட் பண்ணுவதற்காக, பரீட்சை பார்ப்பதற்காக, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பரீட்சை பார்ப்பதற்காக ஆண்டவர் சில காரியங்களை தாமதித்து கொண்டிருக்கிறார். பட் யூ கோன் டு கெட் த லாஸ்ட் மைல் மிராக்கிள், அந்த லாஸ்ட் மினிட் மிராக்கிளை ஆண்டவர் செய்வார். 3வது, இட் இஸ் நாட் ஓன்லி ஸ்ட்ரெச்சிங் டைம் டெஸ்டிங் டைம் பட் இட் இஸ் அ ட்ரஸ்டிங் டைம். ஆண்டவரை நம்புகிற ஒரு நேரமாக இருக்கிறது. லாசர் உள்ளதாக இருக்கான், ஆனால் நம்பும்படியாக அந்த சுற்றி இருந்த அவருடைய இனஜன பந்துக்கள், அவருடைய சொந்தக்காரங்க எல்லாரும் நம்பும்படியாக ஆண்டவர் அந்த இடத்துல தாமதிக்கின்றதை பார்க்கின்றோம். சில நேரங்களில் நாம் நம்பும்படியாக, ட்ரஸ்டும், இந்த ட்ரஸ்ட் என்பது ஒரு காயினை போல, அது ரெண்டு சைடு இருக்குது. நான் மாத்திரம் நம்புவேன், அவர் நம்பணும் அப்படின்னு அவசியம் இல்லை, அவரும் நம்மளை நம்பணும். அவரும் நம்மை நம்ப வேண்டும், நாமும் அவரை நம்ப வேண்டும். இட் இஸ் அ ஸ்ட்ரெச்சிங் டைம், இட் இஸ் அ டெஸ்டிங் டைம், இட் இஸ் அ ட்ரஸ்டிங் டைம். லாஸ்ட் மினிட் மிராக்கிள்ஸ் ஆர் தேர் வெயிட்டிங் ஃபார் அஸ். குட் மார்னிங்.